ஆண்டவர் இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்துக்கு எடுக்கப்பட்ட வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:6. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களும் சோதரக்கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெளிவுபடுத்துங்கள். சகோதர சகோதரிகளே, இந்த கால வேளையில கர்த்தர் உங்களோட சொன்ன வார்த்தை, கவலைப்படாதீங்க. உங்களோட சூழ்நிலையை அறிந்திருக்கிறேன். நீ எந்த நோக்கத்தோடு என்ன பார்க்குறியோ நான் அறிந்திருக்கிறேன். கவலைப்படாத. உன் விண்ணப்பத்தையும் சோத்தரக்கூடிய ஜபத்தையும் வீணுதலையும் என்கிட்ட தெளிவுபடுத்து. நான் எல்லாம் பார்த்துக்கொள்ளுவேன். நீ கவலைப்படாத என்று கர்த்தர் இந்த கால வேளையில சொல்லியிருக்கிறார். சகோதர சகோதரிகளே, மனுஷன் தேடி போக வேண்டாம். மனுஷங்கிட்ட பேசும்போது, மனுஷங்கிட்ட என்னோட தேவைகள் சொல்லும் போது கண்டிப்பா அந்த மனுஷன் எனக்கு உதவி செய்வான் அப்படின்னு நம்பாத. உன் சூழ்நிலை அந்த மனுஷனுக்கு தெரியாது. நீ எந்த சூழ்நிலையில உன் கண்ணீரோட பேசுறியோ கவலையோட பேசுறியோ அந்த மனுஷனுக்கு உன் சூழ்நிலை தெரியாது. ஆனா நீ கர்த்தரை நோக்கி சொல்லும் போது கர்த்தர் உங்களோட சூழ்நிலை அறிந்திருக்கிறார். சகோதரர்களே, நீ எந்த நோக்கத்தோட பேசுறீங்க, எந்த சூழ்நிலையில கர்த்தர் நோக்கி பேசுறீங்கன்னு கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த சூழ்நிலையில சொன்ன வார்த்தை, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. என்கிட்ட சொல் போதும், நான் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கல. நான் உங்களையும் இந்த உலகத்தை படித்தவன், எதுவும் கவலைப்படாத அப்படின்னு கர்த்தர் இந்த காலவேளையில சொல்லியிருக்கிறார். அதனால எந்த கவலைப்படாம சந்தோஷத்தோடு இருங்க. இந்த காலவேளையில என் நண்பன் ஒரு விஷயம் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. இந்த செய்திக்கும் அது ரொம்ப ஒரு சம்மந்தமான ஒரு விஷயம். என் நண்பன் பேங்க்ல வேலை செஞ்சிருக்கிறான். ஒரு நாள் பேங்க்ல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, யாருக்கும் அதை சால்வ் பண்ண முடியாத ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. மேனேஜர் ரொம்ப டென்ஷனோடு இருந்தாங்க. அந்த நாள் காலையில இருந்து மாலை வேற எல்லாருக்கும் பெரிய டென்ஷனா இருந்தது. அவன் வீட்டுக்கு போற நேரத்துல இந்த டென்ஷனோடு யாருமே வீட்டுக்கு போகல. எல்லாரும் மேனேஜர் கிட்ட போய் வீட்டுக்கு போறோம், நீங்க யோசிங்க, நீ என்ன சொல்றீங்களோ அதை நாங்கள் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த மேனேஜர் ரா முழுவதுமா உட்கார்ந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாங்க. இந்த ஸ்டாஃப் எல்லாரும் இந்த பிரச்சனையோட வீட்டுக்கு போல. பேங்க் வாசல இருந்து எல்லாரும் தூக்கி போட்டு வீட்டுக்கு என் கணவரை பார்க்கணும், என் மனைவியை பார்க்கணும், என்னோட பிள்ளைகளை பார்க்கணும் சொல்லி அந்த சிந்தனையோட தான் போனாங்க. பிரச்சனையோட போல. சகோதரர்களே, அதே போலதான் இந்த உலகத்துல நீங்க வாழும் வாழ்க்கையில பிரச்சனை அதிகமா இருக்கும். இது எப்படி சால்வ் பண்ண போறோம், இது எப்படி இதுல இருந்து வெளியே வர போறோம் அப்படின்னு பல குழப்பங்களோடு இருப்போம். அந்த ஸ்டாஃப் எப்படி மேனேஜர் கிட்ட ஒப்பு கொடுத்து, நீங்க பாத்துக்கொள்ளுங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க சேரும் அப்படி சொல்லிட்டு எப்படி புறப்பட்டு போனாங்களோ அதே போல நீங்களும் இந்த கால வேலையில எல்லாவற்றையும் கத்தருக்கு ஒப்பு கொடுத்துரு. கத்தாவே, எந்த நாளில எனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நீ உங்ககிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. கத்தாவே, நீங்க என்ன சொல்றீங்க அங்க சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புறப்பட்டு போங்க. கத்த அழகா கண்மணி போல நடந்துவா. கத்த அந்த வசனம் தெளிவா சொல்லியிருக்கா, என்கிட்ட சொல்லுங்க, கவலைப்பட்டு வேதனைப்பட்டு உன் மனசுல வைக்காத, எல்லாவற்றையும் என்கிட்ட ஒப்பு கொடுங்க, நான் எல்லாவற்றிலாம் பார்த்துக்கொடுங்க. நான் சர்வமான உள்ள தேவன் என்று கத்த. சகசகர்களே, கவலைப்படாதீங்க, சந்தோஷத்தோடு பொறுப்படுப்போம். இந்த நாள் முழுதுமாக நீங்க சந்தோஷத்தோடு இருக்கிறதுக்காக கத்தை கொடுத்திருக்கிறார். சந்தோஷமா இருங்கள், மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷப்படுங்கள் என்று பிலிப்பு 4 சொல்லியிருக்காது. அதே போல சந்தோஷத்தோடு பொறுப்பு கொடுங்க. ராத்திரியில வரும்போது சந்தோஷத்தோடு வாங்க. இந்த நாள் முழுதுமாக கத்த உங்களோடு இருந்து பலப்படுத்துவார். கவலைப்படாம சந்தோஷத்தோடு கத்த உங்களோடு இருப்பார். இந்த செய்தி மூலம் கத்த உங்க ஆசீர்வாதமாக கண்மணி போல நடத்துனீரப்பா. ஒவ்வொரு வசனத்து மூலமா எங்களோட பேசுனீங்க. அதே போல இந்த நாளில் கத்தாவே, ஒன்றுங்க கவலைப்படாத சொன்னீரப்பா. எல்லா விஷயம் என்கிட்ட சொல், நான் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்றேன்னு தெளிவாக இந்த யூடியூப்ல கவனிக்கிற ஒவ்வொரு மகனும் மகளோட நீ பேசுனீர். உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயம் நான் அறிந்திருக்கிற. நீ என்ன பேச போற அறிந்திருக்கிற. நீ என்ன செய்ய போற அறிந்திருக்கிற. என்கிட்ட சொல்லு. உன் மனதில் போட்டு கவலைப்படாத, டிப்ரெஷன் ஆகாத, டென்ஷன் ஆகாத. ஒரு நண்பனாக உங்ககிட்ட கேட்கிறேன், கவலைப்படாத வந்து எனக்கு பேசுங்கப்பா. எங்க உதவி செய்ய போக உங்களுக்கு நன்றி. என் மனசுல இருக்க எல்லா விஷயம் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நண்பளாண்டவர் ஸ்டாஃப் அனைவரும் கத்தாவே, எப்படி மேனேஜர் கிட்ட ஒப்பு கொடுத்து நீங்க என்ன சொல்றீங்க அங்க சேரன் சார் சொல்லிட்டு போனாங்க. அதே போல இந்த உலகத்தை எங்க வாழ்க்கையில கத்தாவே, நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க செய்ய போறோம். கிருபையோடு எங்களை நடத்தும்.
இயேசுஞ்சவங்களுக்காகவே ஆமென். என் ஆத்மாவே கத்த சொல்லுறேன், என் மூலமே பசனமா சொல்லுறேன், என் ஆத்மாவே கத்த சொல்லுறேன், கத்த சில சலபகரை மறவாதே ஆமேன். தம்முடைய கத்தராகிய சுக்கிரவின் அன்பு பசுத்தாவையோட நம் அனைவரின் நின்றிருப்பாராக ஆமேன்.